ஹாய், வெல்கம் டு பிங்க் போர்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த லெட்டர் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டை தான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதில் மாடர்ன் ஃபார்மேட் ஒன்று வந்திருக்கு. இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் வந்து பிளாக் ஃபார்மேட், BLOCK. ஸோ இதுக்கு பேர் வந்து பிளாக் ஃபார்மேட். ஸோ இது வந்து மாடர்ன் ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாடர்ன் ஃபார்மேட்டு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அதில் நேமு அட்ரஸ் அதெல்லாம் எழுதுவோம், கமா போடுவோம், பங்க்சுவேஷன் மார்க்ஸ் போடுவோம், லாஸ்ட்டாக வர லைனில் வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இப்போது இந்த மாடர்ன் ஃபார்மேட்டை எழுத போகிறது கிடையாது. ஸோ சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதுவோம். அந்த சென்டர்ஸ் அட்ரஸ் என்ன பண்ணுவோம்னா வெறும் அட்ரஸ் மட்டும்தான் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சென்டரோட நேம் வந்து எழுதக்கூடாது. ஸோ அந்த அட்ரஸ் வந்து ஒரு 3 லைன் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் எழுதணும், அவ்வளோதான். இந்த இடத்துல பங்க்சுவேஷன் மார்க்ஸ், எந்த விதமான பங்க்சுவேஷன் மார்க்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேட் வரும். இந்த டேட் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப்பில் வந்து நம்ம எழுதலாம். ஸோ நம்ம வந்து டேட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஒரு 2 டிஜிட்டு, அதுக்கப்புறம் மந்த் ஒரு 2 டிஜிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 டிஜிட்டுக்கான இயர் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 25th, ஓகேங்களா, 25th November 2021. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மந்த்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேட்டை எழுதி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு பங்க்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணி இந்த 2 டிஜிட்டை இந்த 4 டிஜிட்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் டேட் எழுதுறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவர்ஸ் அட்ரஸ் எழுதணும். இந்த ரிசீவர்ஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நேமோட தான் வரும், நேமோட வந்து இந்த அட்ரஸ் வந்து வரும். ஸோ இங்கே சொன்ன மாதிரியே தான் இங்கே ரிசீவர்ஸ் அட்ரஸ் எழுதும் போதும் எந்த விதமான பங்க்சுவேஷன் மார்க்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன எழுதணும்னா சப்ஜெக்ட் எழுதணும். ஸோ சப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு லைன் வர மாதிரி அந்த லெட்டரை பற்றி நம்ம எழுதுவோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து இங்கே எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டியர் சார் ஆர் மேம் அப்படின்றத எழுதணும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா ரெஸ்பெக்டட் மேடம், ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியர் சார் ஆர் மேம் எழுதுனா போதும். இந்த பாட்டுக்கு பேர் வந்து சல்யூட்டேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்கள க்ரீட் பண்ணுறதுக்கு பேர் சல்யூட்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மெசேஜ் எழுதணும். எப்பயுமே வந்து லெட்டர் எழுதும்போது அந்த மெசேஜ் பாட்டை வந்து 3 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் 1, அதுக்கு அடுத்தது 3rd. ஸோ இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கன்வே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்கஷன் இங்கே, அதுக்கப்புறம் ஒரு சூட்டபுளான இதை வந்து க்ளோஸிங் சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த இன்ட்ரோக்கு பதில் இதை வந்து நம்ம ஓப்பனிங் கூட சொல்லலாம், ஏன்னா கம்ஃபர்ட்டுக்காக. என்னென்னா இந்த இடத்துல வந்து கன்க்ளூஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஓப்பனிங், இது டிஸ்கஷன் பார்ட், இது வந்து க்ளோசிங். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரும்னா நம்ம வந்து தேங்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அதுக்கு பதில் வந்து இங்கே வந்து என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ரிகார்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்றத மட்டும் எழுதுனா போதும், சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வர்றது வந்து சிக்னேச்சர் பிளாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த சிக்னேச்சர் பிளாக் என்னன்னா சிக்னேச்சர் ஆஃப் த பர்சன், நேம் வந்து கேபிட்டல்ஸில் எழுதணும், அதுக்கப்புறம் அவங்களோட டெசிக்னேஷனை வந்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்டர்ஸ் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். சென்டர்ஸ் அட்ரஸில் நேம் எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்தது வர்றதுக்கு பேர் டேட் லைன். டேட் லைன் நம்ம இந்த டேட் வந்து எந்த ஒரு ஃபார்மேட் வேணாலும் ஃபாலோ பண்ணி டேட் எழுதலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து இன்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா ரிசீவரோட அட்ரஸ்ஸு, அங்கே வந்து நேம் எழுதலாம். எழுதி இங்கே வந்து பங்க்சுவேஷன் மார்க்லாம் யூஸ் பண்ணாமல் அட்ரஸ் எழுதணும். அதுக்கு அடுத்தது வந்து சப்ஜெக்ட் எழுதணும். அதுக்கு அடுத்தது சல்யூட்டேஷன்னு சொல்லுவோம். இது என்னென்னா நம்ம வந்து க்ரீட் பண்ணுறது, டியர் சார் ஆர் மேம் சொல்லி க்ரீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம எழுதுகிற மெசேஜை வந்து 3 பார்ட்டாக எழுதணும், ஓப்பனிங், டிஸ்கஷன், க்ளோசிங்.
ஸோ இது வந்து நிறைய பேராகிராஃபாக இருக்கணும் அப்படின்றத அவசியம் கிடையாது, ஒரு ரெண்டு ரெண்டு லைன் இருந்தால் கூட போதும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் ரிகார்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னேச்சர் பிளாக் காலம், இங்கே வந்து சைனு, நேம் வந்து இனிஷியல்ஸில் கேபிட்டல்ஸில், அதுக்கடுத்தது வந்து டெசிக்னேஷன் எழுதணும். ஸோ எப்பயுமே வந்து ஓப்பனிங் எழுதுறது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எதுக்காக இந்த லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறது தான் ஓப்பனிங் பார்ட்டு. நீங்கள் என்ன பேசுறது நினைக்கிறீங்களோ அது வந்து டிஸ்கஷனில் இருக்கணும். க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, என்ன நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து க்ளோசிங்கில் எழுதணும். சரிங்களா, இதுதான் ஒரு லெட்டரோட ஃபார்மெட். இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் பிளாக் ஃபார்மெட். ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.